இயேசு சின்மனாவை மையப்படுவதாக இந்த ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் ஊரில் ஒன்று சொல்லுவோம், ஒரு ஆள் இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, இல்லாத இருக்கும்போது அவங்க அருமையாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி ஒரு இந்த ஸ்கிட்டு, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் எல்லாமே விட்டு கொடுக்காதவர்கள் தான் இந்த வார்த்தையின்படி ஒரு ஒரு குடும்ப நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது ட்ராமாவில் ஒரு சில டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக பாருங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் சபை மூப்பர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் ஒரு முறை நன்றி அறிவிப்பேன். ஷே, எங்கே போனார் இந்த மனுஷன்? எப்போ பார்த்தாலும் லேட்டாக வருதே வேலை. ஐபிஎல் சிஎஸ்கே மேட்ச்னா மட்டும் சீக்கிரம் வந்துடுவார். இன்னைக்கு வரட்டும், நீ நானும் அவரை பார்த்துட்றேன். ஐயோ, நல்ல நாள்லேயே கத்திட்டு இருப்பாளே, மணி வேற 8 மணி ஆகுது. டாலே வாங்க. ஆமாம், உன் முகம் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு. ஆமாம், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுருக்குற ஈவினிங். வாங்க மா. என்னம்மா? ஏங்க, இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன டே? ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன டேன்னு உண்மையில தெரியாது. மண்டே ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன். என்ன ஏங்க, இன்னைக்கு விமன்ஸ் டேங்க, என்ன விஷ் பண்ணீங்களா? ஓ, நீ விமன் இல்ல, ஹாப்பி விமன்ஸ் டே. ஆமா, இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏங்க, ஆஃபீஸ்ல மட்டும் செக்ரட்டரியோட கேக்லாம் வெட்டி ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டு 3 லைக் வந்திருக்கு. நீ தான் பாஸ்டர் சொன்னான்னு சொல்லி ஃபேஸ்புக்ல எல்லாம் வெளியே வந்துட்டியே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது அது என்னதுல தான் வெளியே வந்துட்டேன். உங்க யோசனை பாஸ்டர் என்ன தானே இருக்குது? இருந்தே மாட்டேன். சரி, வந்தோன்னே ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்காத, தயவுசெய்து போய் டீ எடுத்துவா. ஏங்க, உங்களுக்கே தெரியும் சம்மர் ஆரம்பிக்குது, வரும்போது ஒரு ஜூஸ் ஏதாவது குடிச்சு வந்தாருங்க. டீ டீயை போட்டு டீயை போட்டு ஏங்க என்ன டாச்சு பண்ணுறீங்க? வெளியில 1000 குடிக்கல, நீ என்னால உங்களே டீ குடிக்கிற மாதிரி வருமா? போ. ஆனா சமாளிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க முடியாதுங்க. மாட்டி விட்டாச்சு. அடுத்தது என்ன சொல்ல காத்திருக்காளோ? நாங்க டீ இந்த கையில் பிடிங்க. தேங்க் யூ. லிஸ்ட் அந்த கையில் பிடிங்க. மைக் இந்த கையில் பிடிக்கிறது. ஓ சாரி. ஏ என்னடி இது? துபாய் ஃப்ரேம்ஸ், குளோபல் வில்லேஜ், வாட்டர் லாகுன், புர்ஜ் கலிஃபா. ஏங்க, மரினா வாக் இருந்துச்சு அதில், எல்லா மார்க் இருக்கு. என்னது இது? இந்த பாருங்க, எங்க அம்மா அடுத்த மாசம் விசிட்ல வராங்க, 1 மாசத்துக்கு. அவங்களை ஒரு இடம் விடாம எல்லா இடம் சுத்தி காமிக்கணும். அதனால நீங்க பாட்டு பெட்ரோல் வில ஹைக் ஆயிடுச்சு, அப்பெல்லாம் சுத்தி காமிக்க சொன்னா பிரச்சனை பாத்துங்க. நினைச்சேன் நீ லிஸ்ட் கொடுக்கும் போதே. இதே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வந்தாங்களே, எங்கேயா கூட்டிட்டு போய் காமிச்சியா நீ? ஏர்போர்ட்ல இருந்து வாங்கத்தேன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன், சர்ச்சில் இன்ட்ரோஷன் கொடுத்த, சர்ச்ல இருந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பயன்னு சொல்லி ஏர்போர்ட்ல ஏற்றி விட்ட. ஏங்க, எல்லாம் அத்தை மேல இருந்த மிக நண்பனாலதாங்க அப்படி செஞ்சேன். எது எங்க அம்மா மேல உனக்கு அன்பா? ஆமாங்க, நீங்க என்ன பீக் சம்மர்ல கூட்டு வந்தீங்க, வெயில் அதிகமா இருந்து உங்க அத்தை செத்து போயிருந்தா என்ன பண்றது? வாய கழுவி வாய கழுவி. இருடி, 2 மாசத்துல வின்டர் வருது, என் தங்கச்சியை வர சொல்றேன். இது தங்கச்சியா? இந்த பாருங்க, மாமியார் கூட நாங்கள் மன்னிச்சிடுவோம், ஆனால் அந்த குடும்பத்தில் நாத்தனார் பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு பாருங்க, நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம். எங்களை நாத்தனாரை பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. ஏன்டி எப்போ பார்த்தா என் தங்கச்சினால எரிஞ்சு கூட்டிகிட்டே இருக்க? நான் என்னைக்காவது உன் தங்கச்சி மேலே எரிஞ்சு கூட்டியிருக்கேனா? ஓ சார், அப்படி வருகிறோ. ஆ, என் தம்பி பற்றி நினைக்கிறீங்க? அவங்களே தான் தருதல போய. ஆ, இப்போ தெரியுதா? இக்கறிக்கு அக்கறி பச்சை. சரி சரி. ஆமா, அவன் ஒன்று கேட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்ன உன் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் எப்போ பார்த்தாலும் பியூட்டி பார்லருக்கு போனது, காஸ்மெட்டிக் வாங்கினது, அது இது என்னடி இதெல்லாம்? ஏங்க, என் அழகு பார்த்துமா தெரியல? நான் அழகா இருந்தா உங்களுக்கு தானே பெருமை. யாரு நீ அழகு? 1 மாசத்துக்கு இழுத்து மூட்டும் பியூட்டி பார்லர்லாம், அப்போ தெரியும் அவன் அழகெல்லாம். ஆமா, இவர் பெரிய பெரிய மன்மதன். ஏங்க, நீங்க மட்டும் டை அடிச்சு தான் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க மட்டும் என்ன வழிதான்? இது மட்டும் சொல்றதுக்கு நான் கரெக்டா இருக்க. சரி, நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணிருக்க? சரி, என்ன சமைச்சு என்ன சமைக்கிறீங்க, என்ன சாப்பிடணும் சொல்லுங்க, நான் சமைச்சு தொலைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். நீ என்ன பண்ற? மட்டனும் நானும் பண்றேன். மட்டனும் நானுமா? ஏங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது, புரோஜன பீனா இருந்தா தொண்டையில கத்துக்கணும் வசனம் சொல்லுது. ஏங்க அதெல்லாம் சாப்பிடுறீங்க? சமைக்க தெரியல, எப்படி நான் சமாளிக்கிற? அட்லீஸ்ட் சிக்கனும் பரோட்டாவும் வந்து பண்ணிடு. சிக்கனா? அந்த அளவுக்கு கேட்கற யாரும் உங்களுக்கு தைரியம் கொடுத்தது? ஒரு வெஜ் குருமாவது பண்ணேன். அதெல்லாம் முடியாது. தோசை சட்னி இதான் டின்னர், சாப்பிடுங்க. ஏண்டி அதெல்லாம் கொடுப்பா? அப்பவே சொல்ல வேண்டியதானே, என்னமா அது வேணுமா இது வேணுமான்ட்டு. நாங்க அப்படிதான் கேட்போம், என்ன சாப்பிடுங்கன்னு. நாங்க செய்யறத நீங்க சாப்பிடணும். அதையாவது ஒழுங்கா செஞ்சு கொடுமா. போ. சரி, நான் போய் தோசை விடுறேன், சட்னி அடிச்சு வைங்க. எங்க பரம்பரை ஒருத்தன் சட்னி அரைச்சிக்கலடி. பரவாயில்ல, இந்த பரம்பரை அரைச்சிக்கலாம், சாப்பிடுங்க. சமைங்க. என்னைக்கு தான் ஆரம்பிக்க போறே தெரியல. அரைச்சு வைங்க. இந்த பாருங்க, திப்பி திப்பி ஏறக்கூடாது, நைஸா அரைச்சு வைக்கணும். ஓகேவா? நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு சட்னி அரைக்கிறது தானே எனக்கு வேலையா இருக்குது. தோசை சீக்கிரம் எடுத்துருவா. என்னடி இது? ஏண்டி இது தோசையாது? இந்தியா மேப்பு மாதிரி இருக்குது, மனுஷன் சாப்பிடுவானா? அதை கரெக்ட் தான், மனுஷன் சாப்பிட மாட்டான். நீங்க சாப்பிடலாம், சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, பாத்திரம் கொஞ்சம் இருக்குது கழுவி வச்சிருங்க, நான் போய் துணி மடிச்சு வச்சு வந்துடுறேன். என் பரம்பரை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா?
குடும்பத்துல ஒட்டனே செஞ்சது இல்ல. வந்தது என்ன டீ குடுக்கறதுக்கு பிரச்சனை பண்றா, தோசை குடுக்கறதுக்கு பிரச்சனை பண்றா, பாத்திரங்களை வந்து குடும்ப வேலை நான் பாக்கணும் மாடி. ஏங்க உங்களுக்கு அநியாயம் தெரியலங்க, நானும் தான் ஆபீஸ் போயிட்டு வரேன், எனக்கு டயர்ட் இருக்காதா? ஏங்க வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? ஏங்க வந்து ஒரு ஓர கூட்டி வச்சிருக்கலாம், துணி அடைக்க வச்சிருக்கலாம், இல்ல கழுவுன பாத்திரத்தை அடைக்க வச்சிருக்கலாம், ஒண்ணுமே பண்ணலையேங்க. ஏங்க எப்படியாச்சும் என் மேல அன்பா இருக்கீங்களா? வந்து எனக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? எப்ப பார்த்தா எல்லா விஷயத்துல குறை சொல்லிட்டே இருக்கீங்களாங்க. ஆபீஸ்ல உள்ள 1000 பேரை சமாளிச்சிடலாம், ஒரு வாய சமாளிக்கிறது பெரிய தொல்லையா இருக்கு. நீ தயசெய்து போய் பாத்திரத்தை விலகி வச்சுட்டு இல்ல விளக்காம வா, பிரேயர் வந்து சேரு. நீ ஜெபம் பண்றதுல மட்டும் அப்படியே அப்படியே வீரனா மாறிடுவார். அப்படியே இந்த பாருங்க, ஜெபம் பண்றதுக்கு தயசை ஒரு வேணோட தாழ்வான வேண்டுகோள். இந்தியாக்கா ஜெபம் பண்ணும் போது வட்டம், மாவட்டம், ஒன்றியம், கிராமம் இப்பெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, எல்லாம் இந்தியாக்குள்ளதான் இருக்குது. அதனால சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெருக்கமா பதில் கொடுப்பாரு. இண்டி ஜெபம் பண்றதுமா என்ன பண்ணும் சொல்லுவேன். சரி தயசெய்து நீயே ஜெபம் பண்ணி தொலை. ஓ சோத்ர ஆண்டவரே, அப்பா தப்புனே ஆண்டவரே, இப்போது கொடுக்கத்தா ஒன்றே நான் கேட்டேன் அதே நாடுன்னு போல தப்புனே அப்பா, இப்பொழுதும் என் புருஷன் நான் சொல்கிற பேச்சை மட்டும் கேட்கணும் ஆண்டவரே. அப்பா சோத்ர ஆண்டவரே, ஆண்டவரே அவள் என் பேச்சை கேட்காட்டியும் பரவாயில்ல சுவாமி, உங்கள் பேச்சை கேட்குற மாதிரியாவது பண்ணுங்க தகப்பனே. ஓரி பாபா 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 ஆண்டவரே, யோசிப்பின் தேவனே அப்பா, நீ வெளிப்படுத்துவது போல இப்போது எனக்காக ஒரு வேலை ஜெபித்தா இப்பொழுதே வெளிப்படுத்துவீராக. ரீ பாபா 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 ஆமே ஆமே. என்னம்மா ஜபத்துல ஆவும்னு கத்துனேன்? பயங்கர அண்ணாயிட்டீங்க ஜபத்துல. எது உனக்கு அண்ணாயிட்டீங்க? ஆமாங்க, திடீர்னு ஜபம் பண்ணும்போது அஜமானம் குறிச்சு பெரிய வெளிப்பாடு, அப்படியே வானம் அப்படியே எக்கனி ஏன்னே இந்த கீழே இருந்துச்சு பாருங்க. என் கூட பெரிய வெளிப்பாடு இருந்துச்சுமா? என்ன வந்துச்சு? அபுதாபிக்காக ஜபம் பண்ண பாரு, மேலே இந்த வந்தாக்னி அப்படியே திரும்பி போயிடுச்சு. மொத்தத்துல ரெண்டு பேரும் ஜபமே பண்ணல. சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஏங்க நான் மாசம் மாசம் சம்பாதிச்சு உங்க கையில தான் சம்பளம் கொடுக்குறேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எல்லா கார்டும் உங்கள்ட்ட தாங்க இருக்கு. ஆமா, அதெல்லாம் நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்றீங்க, ஏன் எனக்கு பண்ணக்கூடாது? நீ என்னடி பேசுற? என் பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க எல்லாம் உனக்கு தானே? அதுதான் நானும் சொல்றேன், என் பேர்ல பண்ணுங்க, அது உங்களுக்கு தானே? அதான் உன் பேர்ல எல்ஐசி போட்டிருக்கேன்ல. என்னங்க பெரிய எல்ஐசி? நான் செத்து போன அப்புறம் கிடைக்கும், ஏன் பண்ணதுங்க உங்களுக்கு? இவ எதுவும் யோசிக்க மாட்டாளே. அந்த மீட்டிங் போன்ல இருந்து ஆள் சரியில்லாம இருக்கா. இங்க பாரு, என் பேர்ல இருந்தாலும் உன் பேர்ல இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். சொல்றத மூலம் தயவுசெய்து கேளு. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், டீ குடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து உங்க அம்மாவை நான் எப்படி நான் கவனிச்சுக்கணும்னு சொல்றதுல இருந்து நைட் நான் ஜாப் பண்ற வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிய? என்ன நினைச்சிருக்க மனசுல இப்ப என்ன நடந்ததுன்னு ஏஜென்ட் பேசுறீங்க? எதுக்கு இப்ப கை வாங்கி பேசுறீங்க? என்ன கொல்ல பாக்குறீங்களா? இந்த பாருங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கோச்சுட்டு, உங்க அம்மா கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? இந்த இப்படி இருக்க ஏங்க, எப்ப பார்த்தா திட்டிகிட்டே இருக்கீங்களா? என்னைக்கா தேவையில அன்பா இருந்திருக்கீங்களா? நான் எத்தனை தடவை சொல்றேன், நீங்க என்ன அன்பாருங்க, நான் உங்களுக்கு கீழ்படினு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதை பண்றீங்களா? ஏண்டி நீ கீழ்படிஞ்ச தாண்டி நான் அன்பு கூற முடியும், எப்படி நீ கீழ்படிவ? என்னங்க வந்ததுல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் எதாவது பண்ணீங்களா? ஒரு ஹெல்ப்மே பண்ண மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? எதை பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிட்டே இருக்கீங்களா? எப்படிங்க உங்களை வாழ முடியும்? வா, உங்ககிட்ட வாழ்றதுக்கு சும்மா இருக்கலாம், ஏதாவது பேசுங்க, வாங்கி விட்டுருவோம் சொல்லிட்டேன். இந்த பாருங்க, இந்த அடிக்கிற வெள்ளம் மட்டும் வச்சுக்காதீங்க. ஆம்பளைங்க இந்த வீட்டுல செய்யறதெல்லாம் பொம்பளைங்க சச்சல்னு சொன்னான்னு வச்சுங்க, அப்ப கூட தாண்டி யாரு தலை யார் வண்டி ஓடாது பாத்துக்கோ. இவ இப்பெல்லாம் பேச மாட்டாளே. மா தாயே, நீ அப்படிலாம் சொல்லிடாதம்மா, பாஸ்ட் இப்பதான் ஒரு ஊழியர் கொடுத்துருக்கிறாரு, அது காலி ஆயிடும். போறோம் நினைக்கிறேன். சரி பரவாயில்லவா, சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க. ஆமாம், இது ஹாஸ்பிட்டல் போகணும் நீங்களே, நான் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? போய் மேக்கப்பை போடுப்போ. ஏ வந்து தொலை, ஹாஸ்பத்திரி போகிறதுக்கும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மேக்கப் போட்டு. டாக்டர் மார்னிங். டாக்டர் எப்படி இருக்கீங்க? மார்னிங் மார்னிங், உட்காருங்க டாக்டர். நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் டாக்டர், ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் பிங்கின்னு சொல்லி. நேற்று நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் டாக்டர், என் ஒய்ஃப் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். உங்கள் பேர் என்ன? பிங்கி டாக்டர். அப்படியா, என்ன பிரச்சனை? என் ஒய்ஃப் சொல்கிற பேச்சுலாம் கேட்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் கோவமாக இருக்கா. பேரே பிரச்சனை தானே இருக்கு. சரி, என் ஒய்ஃப்க்கு. சரி, ஒய்ஃபை கூட்டிடும். அவள் பேர் அனு டாக்டர். அனுவா? ஃபுல் பேர் என்ன? அனு குண்டுன்னு போட்டுங்க டாக்டர். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? ஐயோ, வாயத்து வந்து பேச ஆரம்பித்தாலே குண்டு குண்டாக போடுவா டாக்டர். சரிங்க டாக்டர், கூப்பிட்டு வரேன். மா, டாக்டர்கிட்ட வந்திருக்கோம்,
எனக்கு கேவலமாக பேசுகிற மாதிரி யூரியன் பேசிக்காத, தயவுசெய்து ஒழுங்காவா. யார் இவர் தான் டாக்டரா? கண்ணே சரியில்லை, பொறுக்கி மாறுகிற டாக்டர். ரைட் சைடு உட்காருமா, லெஃப்ட் சைடில் உட்காருமா? உட்காருமா? உங்கள் ரைட்டா ஏன் ரைட்டா? ஏன் ரைட்டே உட்காருமா? என்ன ஆச்சு உங்களுக்கு டாக்டர்? என் கதை நான் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் எனக்கே தெரியல டாக்டர். வெளியில் சொன்னால் வைக்க கேடு. நாங்கள் வெறும் கிறிஸ்டியன்ஸ், வாரம் வாரம் நாங்கள் தமிழ் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போகிறோம். எத்தனையோ மாஸ்டர் மெசேஜ் இருக்கிறாரு, ஆனால் அந்த ஜென்ம சாபம் தான் மாறவே மாட்டேது டாக்டர். எப்போ பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாச்சும் சொல்ல நொட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு சந்தோஷமாக இருக்க முடியல டாக்டர். இது எல்லாத்தையும் பண்ணி டாக்டர் நான் கோபுறே சொல்ல டாக்டர், நான் கோபுறேன் டாக்டர், நான் கோபுறேனா, நான் கோபுறேன் டாக்டர். செத்தான் டாக்டர், போடாமல் பேசுங்க டாக்டர். நீங்களே கேளுங்க டாக்டர், இவ சிட்டியில இருக்கிற பொண்ணு சிட்டி பொண்ணு சொல்லி எனக்கு காணமணி கொடுத்தாங்க. சரி, ஏன்னா கிராமத்துல இருந்து ஒருத்தி வந்து மாட்டிடாரு. எனக்கு எந்த ஊர்ல மார்க்க? அது சென்னையில இருக்கு, சாலி கிராமம் டாக்டர். ஓ, சென்னை சாலி கிராமம்னா எவ்வளவு பெரிய ஏரியாப்பா டாக்டர். நான் என்ன டாக்டர் பண்றது, நீங்களே கேளுங்க டாக்டர். அவர்கிட்ட டாக்டர், அவர் மட்டும் ஹரிச்சந்திர பரம்பரையா? எங்க வேலை பாருங்க கேட்டா மைக்ரோசாப்ட்ல ஒர்க் பண்ணிருந்தாரு. நான் கூட பில்கேட்ஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்றான்னு நினைச்சேன். நீங்களே கேளுங்க டாக்டர். எங்கப்பா வேலை பாக்குற டாக்டர்? அது என் பேர்ல தப்பு கிடையாது. எங்க மாமனாரே கல்யாணம் மொழி போன் பண்ணும் போது, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் மைக்ரோசாப்ட் ஆபீஸ் எக்ஸல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்குள்ள அவர் மைக்ரோசாப்ட் மட்டும் போன் ஆகட் பண்ணிட்டாரு. என் மேல தப்பு இருக்கு? கரெக்டாதான் சொல்லியிருக்காரு. சரி, நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து வந்துருங்க, நான் டெஸ்ட் சொல்றேன். ஓகே டாக்டர். டாக்டர் டெஸ்ட் பார்த்தீங்களா? உட்காருங்கப்பா. தேங்க்யூ டாக்டர். சில உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நினைச்சேன் டாக்டர். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் வாய் இருக்கு, அவளுக்கு தான் டாக்டர் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால் உங்கள் மனைவிக்கு தான் ஒரு தீராத வியாதி ஒன்று இருக்கு. வியாதியா? ஆமாம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இந்த வியாதிக்கு என்ன மறந்தே கண்டுபிடிக்கலப்பா. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? இன்னும் 6 மாதத்தில் செத்துருவாப்பா. எதுவும் செத்துருவாளா? யூஸ்ஃபா தடைப்படுத்திங்க, ஒய்ஃபை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுங்க, இருக்கிற நாள் வரலாம். நீங்கள் போய்ட்டு உங்கள் ஒய்ஃப் வர சொல்லுங்க. செத்துருவாளா? என்ன இந்த மனுஷன் மெல்ட்டை வர்றாரு? டாக்டர் வர சொன்னாருமா? நான் டாக்டர், ஜென்மசோபம் மாறினுச்சா இல்லையா? அப்புறம் டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரிப்போர்ட் நல்லதாமா சொல்லுது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தெரியும் டாக்டர், எனக்கு அப்பவே தெரியும் டாக்டர். எம்எல்ஏ இது போல எல்லாம் அந்த தான் பிரச்சனை. சாரி டாக்டர், உங்களை போய் நான் வந்து பொறிக்கும் சொல்லிட்டேன். யுவர் ரீலி யுவர் சிட்டியில் நீங்கள் நம்பர் டாக்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் டேக் செல்ஃபி வித் யூ. ஆ, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தாமா ஒரு பிரச்சனை. ஏசப்பா, அவருக்கு ஒரு தீராத வியாதி இருக்கு. கர்த்தாவே, என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? 6 மாதத்துல உங்க வீட்டுக்காரர் இறந்துருவாருமா? ஏசுவே டாக்டர், என்ன இப்படி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டீங்க? ஆமா, அவர் குடிச்சதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கமா, இருக்கிற நாள் வரலாம். டாக்டர் வழி இல்லையா டாக்டர்? ப்ரேயர் பண்ணிக்கலாம், வேற வழி இல்லைம்மா. ஏசப்பா போயிட்டு 6 மாதம் கழிச்சு வாங்க. 6 மாதம் கழித்து எங்க வர காணோம்? இன்னைக்கும் லேட்டா போச்சு, என்ன கொண்ட காத்திருக்காளோ. எப்படி இருக்க? முக்கியமான விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே நீ வேலைக்கு போனியா, வீட்டுக்கு வந்தியா, ரெஸ்ட் எடுத்தியான்ற இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் சமையல் முதல்ல நானே பார்த்துக்கிறேன். என்ன நம்பவே முடியலைங்க. பரவாயில்லைங்க, நானாச்சும் பரவாயில்ல. ஆஃபீஸில் உள்ளார வேலை, நீங்கள்லாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, வெளியே தூரம் போயிட்டு வருவீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். நீங்கள் வாங்க, சாப்பிடுங்க, டீ குடிங்க. ஏன் ஐபிஎல் பாருங்கள், சிபிஎல் பாருங்கள், எல்லா சீரியலும் பாருங்கள், எல்லா இதுலேயும் பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். இல்லை இல்லைங்க, அதான் அந்த அஃபீஷியல் யூரோ டோர் போகிறேன் நீங்களே அதுக்காக சொன்னேன். ஓகே ஓகே, அதை விட முக்கியமான விஷயம் பேச நினச்சிட்டு இருந்தேன். இந்த என் பேரில் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்ல? ஆமாம். அதெல்லாம் உன் பேரில் மாற்றிடலான் இருக்குமா? ஏங்க, உங்கள் பேரில் இருக்கட்டும்ங்க. உங்கள் பேர் தான் எல்லாம் எனக்கு தானே. இல்லை இல்லை, உன் பேர்லேயே இருக்கட்டும். ரொம்ப குறிப்பான விஷயம், அம்மா வராங்கன்னு சொன்னீல்ல? ஆமாம். அப்பாவையும் சேர்த்து வர சொல்லு. இப்போ வேணாங்க. ஏம்மா இப்படி இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் வர மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். நீ சொல்கிறது கூட ஒரு வகையில் கரெக்டுமா, வர மாதிரி தான் இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. நைட்டு நம்ம சாப்பாடு சாப்பாடா? ஏங்க, புத்துக்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு மட்டன் தெரியுமா, நான் செய்யட்டுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க, நம்ம இப்போவே செஞ்சிடுறேங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா சொல்லு, நான் கடையில் ஆர்டர் பண்ணுறேன். ஒன்றால் என்ன முடியும், ஒரு சின்ன தோசையோ இல்லை என்னவோ அதை செஞ்சு கூட அது போதும். பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்கன் குருமா பண்ணி எடுத்து வந்துடுறேன். கள்ளி என்ன பிடிக்குமோ அதான் செய்வேன். சரி, சாப்பிட்டு நம்ம நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். பெருமையாக்கினே
ஜபம் முடிஞ்சு மா, ரெஸ்ட் எடு, நல்லபடியாக தூங்கு, சரியா? காலைல டாக்டர்கிட்ட போகணும். சரிங்க, ஓகேங்க. சரி, போய் படுமா வா. டாக்டர், மார்னிங் டாக்டர், எப்படி இருக்கீங்க? மார்னிங் வாப்பா, உட்காருப்பா. டாக்டர், ஞாபகம் இருக்கா பிங்கி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூக்கு வந்திருந்தேன், என் ஒய்ஃபு கூட உடம்பு சரியில்லை. அப்படி எதுக்காக வந்திருந்தீங்க? டாக்டர், என் ஒய்ஃப் ரொம்ப கோவப்படுறா, டென்ஷன் ஆகிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் கூட அவங்க கூட அன்பாருன்னு சொன்னீங்க. அப்படியா, நான் எல்லாத்துக்கிட்டே அதான் இப்போ சொல்கிறேன். யோ, என்னையா சொல்றேன்? ஆ, நீ ஒரு டாக்டர், நீ சொன்ன ஆளு கேட்டினா அவள்கிட்ட அவ்வளவு எனக்கு அப்பவே தெரியும் இந்த டாக்டர் போலி டாக்டர்னு. ஐயோ, என்ன இவர் திட்டம் பண்றீங்களா? ஐயோ, ஓ ஓ பேசிட்டு நான் போற இவங்க தெரியாம கில் பண்ணிட்டேன். ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலடி. ஒலிக் மேல ஒலிக்ல சண்டை போடுறீங்க நீமே. உன்னோட வாழ முடியாது. போய் சொல்லு இல்லீங்க சண்டை போடுறப்பா. என்ன டாக்டர், என்ன நீ போலி டாக்டர்? ஏய், ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி உங்களோட வாழ மனுஷன் வரவானா? உங்களோட வாழ முடியாது. அம்மா எடுக்க போறங்க. அம்மா அடிங்க. போ, உங்களை வாழ முடியாதுங்க. அம்மா அடிக்காதீங்க. வாழ முடியாதுங்க. அம்மா அடிக்காதீங்க. வாழ முடியாதுங்க. ஐயோ, என்ன தெரியுது? நடந்ததுமா? இப்ப யோசிப்பாரு, அதுல உனக்கு உடம்பு சரியில்ல, இல்ல நான் செத்துருவோம் சொன்னதுக்கு அப்புறமே ஒருவர் மீது அங்க அன்பு கூறுறோம், ஒருத்தர் ஒருத்தர் கீழ்படுகிறோம். இது நம்ம நார்மலா இருக்கும் போதே பண்ணலாமேமா? ஆமாங்க, உண்மையிலேயே ஆண்டவர் இப்பதாங்க உணர்ந்திருக்காரு. சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஜென்மசாபம் உங்களுக்கு இல்ல, எனக்குள்ள இருக்குன்றத நான் இன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேங்க. இனிமே நான் அன்பா இருக்கிறேங்க. நீங்க எனக்கு அன்பாலான கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு எல்லா விஷயத்துல கீழ்படுறேங்க. ஐ லவ் யூ அம்மா. சரி, சர்ச்சுக்கு போலாம். வாங்க, சர்ச்சுக்கு போலாம். நீங்க மெசேஜ் இருக்கு, லேட்டா போனா பாஸ்ட் திட்டுவாங்க. சீக்கிரம் போலாம். தேங்க்யூ ஸோ மச். நடித்த அருணுக்கும் பிங்கி பிரபு எல்லாருக்கும் ஒரு கரங்களை தட்டி சொல்லுங்கள். இதை உருவாக்கி இதுக்கு வசனம் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்த கார்த்திக்கு ஒரு கட்டி. நல்ல ஒரு கருத்துள்ள நாடகம் கார்த்திக்காக தேவன் தோத்திருக்கிறேன். அதே மாதிரி அன்பான ஆக்டர் சிக்கன் சிக்கன் அருண் அவனுக்காக பிங்கி நல்லா பண்ணவரை கூட பிரபு ரெண்டு நல்ல காம்பினேஷன் நல்லா இருந்தது. தோத்திரம்.